ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். விகே ஆன்லைன் மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தினம்தோறும் பல்வேறு பயன்கள் தரக்கூடிய பதிவுகளை நமது சேனலில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று குலவி கொட்டினால் முதலில் செய்ய வேண்டியதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோடை காலத்துலதான் பூச்சிக்கடிகளுடைய தொல்லை அதிகமாகவே இருக்கும். அதிலும் குறிப்பா குலவி, தேனி போன்றவையெல்லாம் கொட்டினால் அதுடைய வீக்கமும் வலியும் விஷமும் நம் இயல்பு வாழ்க்கையே பாதிக்கும். அவற்றை சரி செய்யதான் சில பாட்டி வைத்திய குறிப்புகள் இப்போ நாங்கள் கொடுக்க போகிறோம். முதல் குறிப்பு, ஒரு மில்லி தும்பை சாற்ற தேனில கலந்து சாப்பிடலாம். தும்பை இலையை அரைத்து தேனி குட்டியை இடத்துல வைத்து கட்டினாலே விஷமெல்லாம் அகலும், அதோடைய கடுப்பும் நீங்கும். அடுத்த டிப்ஸ், சிறுத்தேட் கொடுக்கு இலையை கசக்கி தேனி குட்டிய இடத்துல நாம் தேய்க்க விஷமும் நீங்கி கடுப்பும் தணியும். அடுத்த டிப்ஸ், ஆறு கிரந்தி நாயகம் இலைகளை மென்று சாப்பிட்டாலே குலவி, தேனி விஷமெல்லாம் நீங்கிடும். அடுத்த டிப்ஸ், எருக்கு இலைகளை அரைத்து தேனி குலவி கொட்டிய இடத்துல சுண்டக்காய் அளவு வைத்து கட்டினாலே வலி, கடுப்பு மற்றும் அதோடைய வீக்கமெல்லாம் குறையும். அடுத்த டிப்ஸ், 20 கிராம் அவுரி வேர், 30 கிராம் அருகம்புல், 9 மிளகு ஆகியவற்றை நாம விழுதாக அரைத்து சுண்டக்காய் அளவெடுத்து தினமும் 3 வேளை சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டால் தேனி குலவி கொட்டிய அடுத்த 6 நாட்களுக்கு கண்டிப்பா உணவில் உப்பும் புளியும் சேர்க்கக்கூடாது. அப்போதான் விரைவாகவே அது குணமடையும். 40 கிராம் பெருமருந்து வேற பொடித்து 1/2 லிட்டர் தண்ணீரில் போட்டு 1/8 பங்காக காய்ச்சவும். அப்புறம் அதோட 30 மில்லி வீதம் 3 வேளை குடித்து வர நஞ்செல்லாம் நீங்குங்க. அடுத்த டிப்ஸ், சப்பாத்தி கல்லி வேர் சூரணம் 10 கிராம் அளவு சாப்பிட்டு வர தேனி குலவி கொட்டிய இடத்துல வலியும் நீங்கும். அடுத்த டிப்ஸ், குலவி தேனி கொட்டிய இடத்துல பிரம்மத்தண்டு இலைச்சார நாம தடவினால் வலி, வீக்கம் மற்றும் கடுப்பும் நீங்கும். அடுத்த டிப்ஸ், அரிவாள் மனை பூண்டு இலையோட சம அளவு குப்பைமேனி இலை, 2 பல் பூண்டு, 3 மிளகு சேர்த்து அரைத்து சுண்டக்காய் அளவு எடுத்து தேனி குலவி கொட்டிய இடத்துல நாம கட்டலாம். அப்படி கட்டினால் நஞ்சு உடனே முறியும். 1 வாரம் வரை உப்பு புளியும் சுவையில உணவில நாம சேர்க்கவே கூடாது. அடுத்த டிப்ஸ், வண்டு காணாக்கடிக்கு உத்தாமணி இலை சாற்றுற தடவி வலியும் குறையும், சிறு விஷம் நஞ்சும் வெளியேறும். அடுத்த டிப்ஸ், 2 சிட்டிகை ஆடு தின்னாம்பாலை இலை சூரணத்தை வெந்நீரில் போட்டு குடிக்கலாம், விரைவாகவே குணமடையும். அடுத்த டிப்ஸ், 200 கிராம் பூவரசம் பட்டைய 1 லிட்டர் நீரில் போட்டு 1/4 லிட்டர் வரும் வரை கொதிக்க வைத்து தினமும் 2 வேளை குடித்து வர பூச்சிக்கடி நஞ்செல்லாம் நீங்குங்க. அடுத்து இறுதியான டிப்ஸ், 20 கிராம் பச்சை நன்னாரி வேரை இடித்து 200 மில்லி தண்ணீரில 1 நாள் முழுவதும் நாம ஊற வைக்கணும். அதன் பின்பு அதை வடிகட்டி 100 மில்லி வீதம் காலை மாலையில குடித்து வர நஞ்செல்லாம் நீங்குங்க. இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வரும் வீடியோவில் இன்னும் ஒரு சிறப்பான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.